தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றை எதிர்கொள்ள அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 500 கோடி தடுப்பூசிகளை உற்பத்தி செய்ய இந்தியா தயார். G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 146வது பிறந்த தினம் ஒற்றுமை தினமாக இன்று கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. கொரோனா தொற்றால் நீண்ட நாட்களுக்கு பிறகு பள்ளிக்கு வரும் குழந்தைகளை அனைவரும் இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். லெபனான் தூதரை 48 மணி நேரத்திற்குள் வெளியேறுமாறு சவுதி அரேபியா உத்தரவு. லெபனான் இறக்குமதி பொருட்களுக்கும் தடை. உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்பு. 5 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம்